வணக்கம் 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 மக்களே, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையேயான டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள்ல ரிஷப் பந்த் சாமையான ஒரு செஞ்சுரி அடிச்சு தன்னோட கம்பேக்க கம்பீரமா கொடுத்திருக்கிறாரு. சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மூன்றாவது நாளான இன்னைக்கு இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 81 ரன்களோட ஆட்டத்தை துவங்கினாங்க. ஆல்ரெடி 300 ரன்களுக்கு மேல லீடு இருக்கிறதால இன்னைக்கு ஒரு 200 ரன்கள் அடிச்சா டிக்ளேர் செய்துடுவாங்கன்னு நமக்கு தெரியும். சுப்மன் கில் மற்றும் ரிஷப் பந்த் பங்களாதேஷ் பவுலர்களுக்கு தண்ணி காட்டி தேவை. நம்ம ஆஷ்னா இதுவரை இந்த இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறாரு. அதுலயும் அந்த மோமினால ஒரு பால் போட்டு அவுட் ஆகினாரு பாருங்க, செம டீவியேஷன். அது வெளிச்சமின்மை காரணமா இன்னைக்கு சீக்கிரமே ஆட்டம் முடிஞ்சிருச்சு. பங்களாதேஷ் கேப்டன் நாஜ்மல் ஹுசைன் ஷாண்டோ 51 ரன்களையும் ஷாகிபுல் ஹசன் 5 ரன்களையும் களத்துல இருக்கிறாங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.